அன்பான உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தீவரையின் இலக்கியச் சரணம் பக்கம் என்ற நிகழ்ச்சியினூடாக உவ்வாரம் கலந்து சிறப்பிக்கின்றார் கதிரவழிஜூர் ஜெயந்தன் அவர்கள். இதேபோன்று உங்களது கவிதையாக்கங்களும் தீவரை வரையொலியின் இலக்கியச் சரணம் பக்கம் இடம்பெற வேண்டுமாக இருந்தால் உங்களது கவிதைகளையும் தீவரை வரையொலிக்கு அனுப்பி வையுங்கள். அடுத்தடுத்த வாரங்கள் இடம்பெறுகின்ற இலக்கியச் சரணம் பக்கம் உங்களது கவிதைகளையும் நாம் வெளியிடுகின்றோம். உன்னை கண்ட நாள் முதல் உன்னை காணும் நாள் வரை எப்பொழுதுமே உன்னை பற்றிய சிந்தனை மட்டும்தான் எனக்குள். சொர்க்கத்தில் வாழ்ந்துட எனக்கு ஆசை இல்லை. உன்னுடன் சொற்பத்திலாவது வாழ்ந்திருத்தான் ஆசைப்படுகின்றேன் என்பே. எனக்காக நீயும் உனக்காக நானும் ஓர் உலகத்திலே தனியாக வாழ்ந்துட வேண்டும். உன் மனமேற்ற என் காதலை உன் வீட்டார் ஏற்கும் வரை இப்படியே நாம் காதலித்திட வேண்டும். நம் கைகோர்க்கும் அந்த நாளுக்காய் நம் காதலுக்கு விடுமுறை வேண்டாம் என்பேன். ஒருவரையொருவர் விட்டு கொடுக்காது காதலித்திட வேண்டும். உன் காதலில் வாழ்வதும் உனக்காய் காத்திருந்து வாழ்வதும் நான் பெற்ற பெறும் வரந்தானே அன்பே. ஆனால் ஈட்டி போல உந்தன் வார்த்தை இதயம் தனிலே பாய்ந்து போக பாதையின்றி அழுது புலம்பி பாவம் செய்த பாவியானேன். உள்ளம் இல்லை என்னில் இன்று உறைந்து போன பணியைப் போல குத்தி கிழித்து மனதில் ஓடும் இரத்த வெள்ளம் பார்த்து நீயும் ரசிக்கும் உருவாய் உலகம் தனிலே நீயும் எப்படியானாய் என்பே. பிம்மி அழுத பொழுதைக் கண்டு சுகமாய் சுகமாய் பார்த்து நீயும் ரசிக்கின்றாய். எப்படி முடிகிறது உன்னால் என்னை ஏனோ வளர்த்து விட்டாய். என்னை வெற்று உடலாய் மாற்றிவிட்டாய். காற்றில் ஏதோ உந்தன் சத்தம் எந்த செவியில் இன்று ஒலிக்க எங்கேதான் சென்று விட்டாய். நான் இப்போ ஒளிந்து ஒளிந்தே போகின்றேன் ஒடிந்தும் போகின்றேன். இதனால் நான் இன்று சிவிடனாக மாறி செய்வதறியாது திகைத்து நிற்கின்றேன். நன்றி உறவுகளே, மீண்டும் ஒரு இலக்கியச் சல்லும் பக்கமாக நாம் சந்திப்போம். இன்றைய இலக்கியச் சல்லே கதிரவடியூர் ஜெயந்தர்களினுடைய அழகான கவிதை வரிகளை கேட்டோம். இதே போன்று அடுத்து இன்னும் ஒரு சுவாரஸ்யமான கவிதையோடு சந்திப்போம். அதுவரை உங்களது விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி நண்பர்களே, நன்றி.